அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. குளிர்பானம் மற்றும் எந்திரம் இதை ரெண்டை வச்சுக்கிட்டு வசியம் பண்ணுற முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு முறை. இதை குறிப்பாக வந்து வசிய முறைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். ஆண்களும் பயன்படுத்தலாம், பெண்களும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிமார்கள் வசியம் செஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும், காதலன் காதலிகள் இல்லைன்னா நம்ம ஆஃபீஸில் யாராவது நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்கள நம்ம பக்கம் வசியம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். உற்றார் உறவினர்கள் யாராவது விரோதமாக இருக்காங்க, பிரச்சனை பண்ணுறாங்கனாக்கா அவங்க எப்போது வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா அப்பொழுது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி அவங்களுடைய வாயை அடைச்சிடலாம். அதாவது வசியம் பண்ணி நீங்கள் சொல்கிற பேச்சை அவங்க கேட்குற மாதிரி பண்ணலாம். எளிமையான ஒரு முறை, அதே சமயத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. இதை யாரெல்லாம் கையாளலாம் கேட்டிங்கனாக்கா யார் வேணாலும் கையாளலாம். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்திர ஜபம் பண்ண முடியாதவங்க, மந்திர ஜபம் வசிய மந்திரங்கள் என்னால் உட்காந்து ஜபம் பண்ண முடியாது, சித்தி செய்ய முடியலை, எனக்கு அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு அமையவில்லை, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான எளிய முறைகளை கையாளலாம். குறிப்பாக பெண்கள் இந்த முறையாக கையாளலாம். ஏன்னா அவங்களால் வந்து அதிகபட்சமாக இந்த மந்திர ஜபங்கள்லாம் உருவேற்றி ஜபம் பண்ணுறதுலாம் முடியாத காரியமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது, அவங்களும் இந்த முறையை அதிகபட்சமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு முறை. நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வந்து முதல்ல நீங்கள் வரையணும். இதுக்கு வந்து நேரங்காலம் பார்க்க வேண்டியதில்லை. எந்த கிழமை வேண்டுமானாலும் பண்ணலாம், எப்போ வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வெள்ளை பேப்பரில் கூட வரைஞ்சிக்கலாம், செப்பு தகட்டில் கூட வரைஞ்சி லேமினேஷன் பண்ணி நீங்கள் நிரந்தரமாக அவங்க கூடவே வச்சுருக்கலாம். வரைஞ்ச அன்றைக்கி மாத்திரம் முதல் நாள் மாத்திரம் 1004 முறை ஜபம் பண்ணணும். நாங்கள் கொடுத்துருக்கிற எளிமையான ஒரு மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம்தான். அந்த மந்திரத்தை 1004 முறை ஜபம் பண்ணி செப்பு தகடில் வரைஞ்சிருந்தனாக்கா அதை லேமினேஷன் பண்ணி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. லைஃப் லாங் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன சைஸில் வரைஞ்சிக்கோங்க போதும், கைக்கு அடக்கமாக பர்ஸில் வைக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. வெள்ளை பேப்பரில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம், ஆனால் மடிக்கக்கூடாது, மடிக்காமல் வச்சுக்கோங்க. அதை வரைஞ்சி முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை முதல் நாள் அன்னைக்கு வரைஞ்ச அன்னைக்கு 1004 முறை ஜபம் பண்ணணும். பண்ணி அந்த எந்திரத்து மேலே 3 ஊதிருங்க. செப்பு தகடாக இருந்தால் வரைஞ்சி 1004 முறை மந்திர ஜபம் பண்ணி ஊதிட்டு அதுக்கப்புறம் லேமினேஷன் பண்ணுங்கள். இதை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு குளிர்பானங்கள், ஏதாவது ஒரு குளிர்பானம் அவங்களுக்கு பிடித்த குளிர்பானங்கள் ஏதோ நிறைய இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குளிர்பானம் பிடிக்கும். அந்த குளிர்பானத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை, இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு 24 முறை இல்லைன்னா 51 முறை ஜபம் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு 3 முறை அந்த குளிர்பானத்துக்குள்ளே ஊதிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க எப்போவுமே உங்களுக்கு வசியமாக இருப்பார்கள். இது அடிக்கடி பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு முறை தான் பண்ணணும்னு கிடையாது, நிறைய 2-3 முறை கூட பண்ணலாம். கணவன் மனைவி வசியத்திற்கு உகந்தது. வீட்டில் சண்டை சச்சரவு, பிரிவினைகள் நிறைய இருக்கு, ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை இல்லாமல் போகிற குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அவங்க அதிகபட்சமாக இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு பாதிக்கப்பட போகிறவங்க பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க பெண்கள் இந்த முறையை பின்பற்றலாம், ஆண்களும் பின்பற்றலாம், லவர்ஸ் பின்பற்றலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பின்பற்றலாம். இப்படி வசிய முறையை பயன்படுத்த நினைக்கும் நபர்கள் எல்லோருமே பயன்படுத்தலாம். நாங்கள் சொன்ன மாதிரி நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, எப்போ வேணால் வரைஞ்சிக்கோங்க. செப்பு தகட்டில் வரையும் போது நின்று நிதானமாக வரைங்க, ஓட்டைக்கிட்ட விழுந்துடாமல் பார்த்துக்கோங்க. மை தீர்ந்து போன பேனாவால் வரையலாம். வரைஞ்சி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைப்படி எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு முறை. வாழ்க்கை பூரா இது உங்கள் கூடயே வச்சுருக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. உங்கள் மணி பர்ஸில், உங்கள் பாக்கெட்டில், உங்கள் ஆஃபீஸ் பேக்கில், இல்லை உங்கள் வீட்டில், பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மறைவான இடத்துல வச்சுக்கோங்க. தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சுக்கிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணி வரவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கும்போது அதில் ஒரு இந்த மந்திரத்தை, நாங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை 21 முறையோ 54 முறையோ ஊதிட்டு அதை ஜபம் பண்ணிவிட்டு அதில் ஊதி விட்டிங்கன்னா 3 ஊதி விட்டாலே போதும். இந்த மந்திரம், இந்த எந்திரத்தை தான் சொன்னோம் நாங்கள், ரொம்ப எளிமையான எந்திரம். மந்திரம் கீழே எழுதியிருக்கேன், யா வதுது அப்படிங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை 1004 முறை ஜபம் பண்ணி சித்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த தகட்டோட உதவியோட, எந்திரத்தோட உதவியோட யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வசியம் செய்யலாம்.
வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறோம். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, அவர்களும் இந்த பதிவை கண்டு பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.